हाँ युगल सी सर प्लस टू एक्सरसाइज 1.2 चैप्टर 1 ला एक्सरसाइज 1.2 ला सेकंड क्वेश्चन सेकंड क्वेश्चन ला सेकंड रो लेटर फाइंड द रैंक ऑफ द फॉलोइंग मैट्रिक्स यूजिंग रो रिडक्शन मेथड அப்படிን கேட்டிருக்காங்க சோ தி गिवन मैट्रिक्स எப்படி चेंज ஆகும்னு அப்படினா ஒரு ரோ எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா ரோ எக்கலன் ஃபார்மா கன்வெர்ட் பண்ண போறோம் சோ அதுல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்ன அப்படிን பார்த்து இதோட ரேங்க் எழுதலாம் ஃபர்ஸ்ட் வி கேன் டேக் த மேட்ரிக்ஸ் நேம் லெட் a equal to your name a equal to 1 2 -1 then 3 -1 2 then 1 1 no -2 3 -1 1 first step enna pandrom first row oda non zero entry first row non zero entry 3 1 non zero entry 1 and the row and the column la irukkoodiya remaining number 0 so id 0 id 0 id 0 va convert panna porom எப்படி चेंज பண்ணலாம் பாருங்க இப்போ r2 चेंज ஆகுது r2 எப்படி चेंज ஆகும் r2 ஓட 3 வரதுனால இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணு 3 into r1 ரெண்டு சேம் சைனா என்ன மைனஸ் பண்ணு அது இங்க 1 இங்க 1 தான் இருக்கு சேம் அதே 1 1 இருக்குிறதுனால r3 இம்ப்ளைஸ் r3 இம்ப்ளைஸ் r3 r1 ரெண்டுமே சேம் சைனால மைனஸ் 1 தென் r4 இம்ப்ளைஸ் r4 மைனஸ் r1 இப்ப என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் r1 அப்படிங்கறது அப்படியே பாத்துறதுமே 1 2 -1 r1 चेंज ஆகல அது அப்படியே இருக்கும் r2 चेंज ஆகுது r2 பாருங்க r2 இம்ப்ளைஸ் r2 ோட வேல்யூ 3 -1 and 2 then 3 into r1 3 into r1 r1 ல 3 ஆல மல்டிப்ளை பண்ணு இது 3 வரும் இங்க 6 இங்க -3 சோ ரெண்டு கிடையில என்ன பண்ணனும் மைனஸ் சைன் போடுறோம் இதோ மைனஸ் யூஸ் பண்றதனால சைன் चेंज போடு மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம் சோ அதனால அங்க சைன் चेंज ஆகும் மைனஸ் மைனஸ் இது பிளஸ் ஆ மாறும் சோ -3 +3 0 -1 -6 -7 இங்க 2 இங்க +3 என்ன வந்துரும் 5 அப்படினு வந்துரும் சோ இந்த நம்பர் என்ன ஆகும் 0 -7 இங்க 5 அப்படினு வரும் இப்போ r3 r3 இம்ப்ளைஸ் r3 என்ன ஆகும் 1 -2 3 இங்க r1 அப்படியே தான் யூஸ் பண்ண சொல்லிருக்கோம் r1 வேல்யூ என்ன 1 2 -1 இந்த ரெண்டு கிரீன் பிட்டியுலயும் மைனஸ் தான் சோ சைன் மாத்திரம் பிளஸ் இங்க பிளஸ் சோ 1 -1 0 -2 +2 0 இது 2 இல்லையா இது மைனஸ் ஏ வந்துரும் இல்லையா 2 r1 பாருங்க 1 2 -1 சோ மைனஸ் மைனஸ் இங்க பிளஸ் ஆ கன்வெர்ட் ஆகும் -2 -2 -4 -2 -2 -4 இங்க 1 plus 1 1 plus 1 4 சோ இந்த வேல்யூ 0 -4 +4 அப்படி चेंज ஆகுது புரியதா பாருங்க r3ங்கற வேல்யூ 1 -2 3 r1 வேல்யூ 1 2 and -1 இந்த சைன चेंज பண்ணீங்கனா -1 -2 இங்க +1 வரும் ஆல்ரெடி இங்க -2 இருக்குனால -4 3 +1 4 1 -1 0 இப்போ r4 r4 என்ன r4 இம்ப்ளைஸ் 1 -1 and 1 then r1 r1 வேல்யூ 1 2 -1 1 2 -1 இந்த ரெண்டுக்குமே இன் பிட்வீன்ல மைனஸ் சோ சைன் चेंज -1 -2 then +1 சோ -1 +1 0 இங்க -1 -2 -3 1 +1 +2 சோ லாஸ்ட் ரோ என்னவா மாறும் 0 -3 and 2 அப்படினு चेंज ஆகுது சோ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ ரோ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ ஃபர்ஸ்ட் ரோவோட நான் ஜீரோ நம்பர் 1 அது கீழ இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஜீரோவா மாறியாச்சு சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படினா இந்த செகண்ட் ரோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி யாரு -7 -7 தான் செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் சோ நான் ஜீரோ நம்பர் 7 ஆ இருக்குிறதுனால இப்போ இது -7 அப்படினு இருக்குிறதுனால 4 3 ஏ 0 பண்ணனும் சோ அங்க -7 இருந்தது அப்படினா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சோ நான் இத என்ன பண்ணேன்னா 1 அப்படினு கன்வெர்ட் பண்ணிறேன் 1 ன எப்படி மாத்துறது இத -7 ஆல டிவைட் பண்ணிட்டா 1 அப்படினு வந்துரும் சோ நெக்ஸ்ட் எப்படி चेंज ஆகுது அப்படினா r2 அப்படிங்கறத r2 ரோவோட -7 ஐ என்ன பண்றேன் டிவைட் பண்றேன் தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே பாத்துக்கிறீங்க 1 2 -1 செகண்ட் ரோல 0 பை -7 0 -7 பை -7 1 5 பை -7 5 பை -7 அப்படினு பாரு புரியதா பாருங்க தென் தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ 0 -4 இங்க 4 தென் நெக்ஸ்ட் 0 -3 2 செகண்ட் ரோ மட்டும் चेंज பண்ணிருக்கேன் இப்போ ஈஸியா என்ன பண்ணிரலாம் இதுல 4 வரணும்
இங்க 3 வரும் 0 பண்ணிக்கலாம் தட் இஸ் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே பாத்து எழுதுங்க 1 2 மைனஸ் ஏனா ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் ஆக போறது கிடையாது செகண்ட் ரோ அப்படியே தான் 1 5 by minus 7 இப்போ r3 வரும் இங்க 4 இருக்கு r3 அப்படிங்கறது r3 ல 4 வரதுனால இது 4 ஆல மல்டிப்ளை பண்ணு 4 into r2 4 into r2 ரெண்டுமே எப்படி இருக்கு டிஃபரன்ஸ் சைனா இருக்கு சேம் சைனா இருந்தா மைனஸ் பண்ணு டிஃபரன்ஸ் சைனா இருந்தா பிளஸ் பண்ணு அப்பதான் ஜீரோ மாறும் சேம் அதே மாதிரி என்ன ஆகும் r4 r4ங்கற நம்பர்ல -3 கொடுத்திருக்காங்க -3 இங்க பிளஸ் இருக்கு சோ என்ன ஆகும் இதல 3 ஆல மல்டிப்ளை பண்ணு 3 into R2. So, ரெண்டுமே different sign ஆ இருக்கிறதுனால plus 4 எழுதுறேன். இப்ப எப்படி R3 எப்படி மாறும் பாருங்க. R3 அப்படி பாத்தீங்களா 0 minus 4 and 4. R3. Then 4 into R2. 4 into R2. R2 multiply பண்ணுங்க 4 ஆல 0 into 4, 0. 1 into 4, 4. இப்ப 4 into 5 by 7. 4 into 5, 20. 20 by minus 7. 20 by minus 7 இப்ப இன்பிட்டியூல பிளஸ் தான் இருக்கிறதுனால சைன் ஏதும் சேஞ்ச் பண்ண கூடாது இது 0 minus 4 plus 4 0 இந்த ரெண்டே என்ன பண்ணா ஆட் பண்ணு ஆட் பண்ணினா அப்படியே வரும் 4 minus இது 20 by 7 அப்படினு இருக்கு சோ ஆட் பண்ணினா 4 into 7 28 minus 20 by 7 equal to 8 by 7 அப்படினு வரும் அப்ப இந்த வேல்யூ என்ன வந்துரும் 00 8 by 7 00 8 by 7 அப்படினு வருது தேர்ட் ரோ கம்ப்ளீட்டட் இப்ப ஃபோர்த் ரோ என்ன கொடுத்திருக்காங்க R4 என்ன பண்ணா அப்படியே இல்லாமா 0 minus 3 and 2 என்ன பண்ணும் 3 into R2 3 into R2 R2 3 ஆல மல்டிப்ளை பண்ணும் 0 into 3 0 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 இப்ப 3 into 5 15 15 by 7 minus சோ இத மைனஸ் பிளஸ் தான் பண்ண போறோம் இது 0 இது 0 இந்த வேல்யூ என்ன வரும் 2 minus 15 by 7 அப்படின்னு வரும் தட் இஸ் 14 minus 15 by 7 equal to 1 by 7 மைனஸ்ல வரும் minus 1 by 7 அப்ப 0 0 minus 1 by 7 அப்படின்னு வருது புரியுதா பாருங்க இப்ப இதுல நமக்கு தேர்ட் ரோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி 8 by 7 ஆ இருக்கு நம்ம இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதால 7 by 8 ஆல மட்டும் போகணும் 1 கொண்டு வந்துட்டா ரொம்ப ஈஸி சோ நம்ம என்ன பண்ணா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 2 மைனஸ் 1 அப்படியே எழுதுங்க இங்க 0 1 5 பை மைனஸ் 7 அப்படிங்கறத அப்படியே எழுதுங்க இப்ப R3 என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க 8 பை 7 இருக்கனால 7 பை 8 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க இன்டு R3 7 பை 8 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 7 கேன்சல் ஆகும் 8 8 கேன்சல் ஆகும் 1 வரும் சோ ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் இப்ப அதே மாதிரி R4 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா R4 ல 7 மட்டும் இருக்கு சோ 7 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா R4 கேன்சல் ஆகும் சோ இப்ப R3 பாருங்க 0 இன்டு எடுத்தீங்க அது 0 வந்துரும் 0 இப்ப 8 பை 7 அப்படின்னு இருக்கு நம்ம 7 பை 8 ஆல மல்டிப்ளை பண்றோம் கேன்சல் ஆனா என்ன வரும் 1 அப்படின்னு வந்துரும் இங்க 0 0 இங்க 1 பை 7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க இன்டு 7 போடுறோம் 7 7 கேன்சல் ஆனா மைனஸ் 1 இப்ப ஈஸியா வந்துட்டு பாருங்க மைனஸ் 1 பிளஸ் 1 ரெண்டையும் ஆட் பண்ணா அந்த நம்பர் 0 மாறும் சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் நமக்கு R4 தான் சேஞ்ச் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1 அது கீழே இருக்கு 0 செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி 1 அதுக்கு கீழே இருக்க நம்பர் 0 தேர்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ என்ட்ரி 1 அதுக்கு கீழே இருக்க நம்பரை 0 ஆக்க போறோம் 1 2 minus 1 0 1 5 by minus 7 0 0 1 R4 சேஞ்ச் ஆகுது இம்ப்ளைஸ் R4 இங்க ரெண்டுமே டிஃபரண்ட் சைன் ஆ இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் பிளஸ் பண்ணணும் சோ 0 0 minus 1 plus 1 0 சோ லாஸ்ட் ரோ எல்லா நம்பருமே என்ன ஆயிருது 0 0 0 னு வந்தாச்சு சோ லாஸ்ட் ரோ 0 ரோவா மாறுது சோ நான் ஜீரோ நம்பர் பாத்தீங்கன்னா நான் ஜீரோ ரோ பாத்தீங்கன்னா 1 இங்க 2 அண்ட் 3 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு தேர்ஃபோர் தி லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எக்குவலன்ட் ஃபார்ம் It has three non-zero rows. Therefore, row of A is equal to 3. Thank you.